டெல்லியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரை அவரது உதவியாளரே கொலை செய்து ஃப்ரிட்ஜில் அடைத்த கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது. குற்றம் அம்பலமானது எப்படி? டெல்லியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஒருவரை அவரது உதவியாளரே கொலை செய்துள்ளார். உடலை எடுத்துச் சென்றால் மாட்டிக்கொள்வோம் என்பதால் சடலத்தை ஃப்ரிட்ஜில் வைத்து டெம்போவில் கடத்திச் சென்றுள்ளார். எதற்காக முதியவர் கொலை செய்யப்பட்டார்? உடலை கடத்தியது ஏன்? டெல்லியைச் சேர்ந்தவர் 91 வயதான கிருஷ்ணா கோஸ்லா. ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான இவர் தனது மனைவி சரோஜ் கோஸ்லாவுடன் தெற்கு டெல்லியில் உள்ள ஒரு குடியிருப்பில் வசித்து வந்தார். கடந்த சனிக்கிழமை கோஸ்லாவும் அவரது உதவியாளர் கிசானும் காணாமல் போயினர். அதோடு கோஸ்லாவின் வீட்டிலிருந்த 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் குளிர்சாதன பெட்டியும் காணாமல் போயிருந்தன. அக்கம் பக்கத்தில் தனது கணவரை தேடியுள்ளார் சரோஜ் கோஸ்லா. ஒன்றும் புரியாத நிலையில் அவர் போலீஸில் புகார் அளித்தார். உதவியாளர் கிசான் மீது சந்தேகமடைந்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி சோதித்தனர். அதில் கிசானும் அவரது நண்பர்களும் வீட்டில் இருந்த குளிர்சாதன பெட்டியை டெம்போவில் ஏற்றிச் சென்றது பதிவாகியிருந்தது. செல்போன் சிக்னல்கள் மூலம் கிசானை போலீசார் பின்தொடர்ந்த போது டெல்லியில் கிராட்டர் கைலாஸ் பகுதியில் அவர் இருப்பது தெரிய வந்தது. அங்கு போலீசார் தேடிய போது நண்பர் வீட்டில் கிசான் பதுங்கியிருந்தார். அவரையும் நண்பர்களையும் போலீசார் பிடித்து விசாரித்தனர். முதியவர் எங்கே என போலீசார் கேட்டபோது வீட்டிலிருந்த குளிர்சாதன பெட்டியை திறந்து காட்டியுள்ளனர். அதற்குள் கோஸ்லா மூச்சு பேச்சு இல்லாத நிலையில் கிடந்ததைக் கண்டு டெல்லி போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் வீட்டின் பின்புறத்தில் 6 அடி ஆழத்துக்கு ஒரு குழியும் தோண்டப்பட்டிருந்ததால் போலீசார் எச்சரிக்கையடைந்தனர். அவர்கள் அனைவரையும் கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கோஸ்லா தம்பதியின் பிள்ளைகள் குடும்பத்துடன் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர். வருமானத்துக்கு பஞ்சமில்லாத நிலையில் டெல்லியில் வசிக்கும் கிருஷ்ணா கோஸ்லா தம்பதியை கவனித்துக் கொள்ள கிசான் என்பவரை பணிக்கு அமர்த்தியிருந்தனர். கடந்த 1 வருடமாக கிசான் உதவியாளராக வேலை செய்து வந்தார். பணியின் போது கிசான் செய்யும் சிறு சிறு தவறுகளை பொறுத்து கொள்ள முடியாத முதியவர் கடுமையாக கண்டித்துள்ளார். பெரியவரின் தொடர் பிரச்சனையால் வேலையால் கிசான் எரிச்சலடைந்துள்ளார். ஆத்திரமடைந்த கிசான் கேட்க ஆள் இல்லை என்பதால் முதியவரை கொலை செய்து அவரிடமிருந்த பணத்தையும் கொள்ளையடிக்க திட்டமிட்டார். இதுகுறித்து தனது நண்பர்களுடன் சேர்ந்து திட்டமிட்ட கிசான் கடந்த சனிக்கிழமை அன்று திட்டமிட்டபடி முதியவர் கோஸ்லாவுக்கும் அவரது மனைவி சரோஜுக்கும் தேநீரில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்துள்ளார். அவர்கள் மயங்கியவுடன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கிருஷ்ணா கோஸ்லாவை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் வீட்டிலிருந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு நண்பர்களுடன் தப்பிச் செல்ல முயன்றார். அப்போது கோஸ்லாவின் உடலை என்ன செய்வது என தெரியாமல் வீட்டிலிருந்த குளிர்சாதன பெட்டியில் அவரது உடலை அடைத்து அவர்கள் வந்த டெம்போவில் ஏற்றினர். வீட்டின் காவலாளிகள் கேட்டதற்கு குளிர்சாதன பெட்டி பழுதாகிவிட்டது என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு நண்பரின் வீட்டுக்கு சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். போலீசார் சற்று தாமதித்து வந்திருந்தால் வீட்டின் பின்புறத்தில் தோண்டப்பட்டிருந்த குழியில் முதியவரை புதைத்திருப்போம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். பணியின் போது தன்னை திட்டினார் என்ற ஒரே காரணத்திற்காக 91 வயது முதியவரை அவரது உதவியாளரை கொலை செய்த சம்பவம் டெல்லியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.